சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த நன்றி வணக்கம். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலையாக வந்தோம். அந்த இடத்துல இந்த இலந்த மரம் கிடைச்சது, ஒரு வீடியோ போட்டுடலான்னு இருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இலந்த மரத்தடியில் பழம் கொட்டி கிடக்குது. யாருமே மக்கள் வந்து அதை வந்து பொறுக்கலை. இந்த மரத்தடியில் மட்டும்தான் பழம் இல்லை, இது இன்னும் பழுக்காதனால ஒன்று ரெண்டு விழுந்த பிள்ளைங்க வந்து பொறுக்கிறாங்க. தூரத்தில் காட்டு பகுதியில் இருக்கிற இலந்த மரத்தையெல்லாம் யாரும் எடுக்கலை, பழம் கிடக்குது. இந்த பழத்தை, இலந்த பழத்தை எப்படி பதப்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, இது ஒரு காடு, வறட்சி நிலமாக இருக்குது. இந்த காடுக்குள்ளே இந்த இலந்த பழம் செம்மையாக இருக்குது, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. இந்த இலந்த பழத்தை நீங்கள் கீழே கொட்டுற பழத்தை கொண்டு போய் நல்லா தண்ணியில் கழுவிச்சு காய வச்சு காஞ்ச மிளகாய் வறுத்து உப்பு வறுத்து நீங்கள் அதில் வந்து அந்த வெல்லம், ஒரு கிலோ இலந்த பழத்துக்கு கால் கிலோ வெல்லம், கால் கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு கிலோ இலந்த பழம் வத்தில் காய வச்சுக்காங்க. தேவையான உப்பு, தேவையான மிளகாய் வறுத்துக்காங்க. அதை வந்து இடித்து, உரலில் இடித்து, கொட்டையோடு இடித்து நீங்கள் பதப்படுத்தி ஒரு மண் சட்டியில் வைங்க, அல்லது சில்வர் பாத்திரத்தில் கூட வேண்டாம், மண் சட்டியில் வைக்கிறதா பெட்ரு. ஒரு அடைச்சட்டின்னு சொல்லுவாங்க, அடைச்சட்டியில் வச்சு மூடி வச்சுருங்க, சூப்பராக இருக்குது. அப்படி வச்சுட்டிங்களா, நீங்கள் பதப்படுத்தி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட வச்சுக்கிட்டு அந்த அடையை சாப்பிடலாம். அந்த அடையை நீங்கள் எடுத்து எடுத்து வெயிலில் காய வச்சாலும் அது வரவரெல்லாம் காயாது, ஏன்னா புளி ஈரப்பதம் இருக்கிறதுனால. அது இடிக்கும் போது செகப்பாகும், ஒரு உப்பு கலராக வரும், கருப்பாயிருச்சு கெட்டு போச்சுன்னு கீழே போடாதீங்க. இப்போ கடையில் வைக்கிற பழம்லாம் பார்த்தீங்களா, கருப்பு கலராக தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். அது வந்து இரும்பு சத்து கூடியது. நீங்கள் மண் சட்டியில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாவோ காலையில் எழுந்தாவோ ஒரு அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து அந்த பழத்தை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், சாப்பிட கொடுக்கலாம். இது தலைவலி குணமாக்குது இந்த இலந்த பழம் சாப்பிட்றதுனால. இந்த இலந்த பழம் அடையை நீங்கள் அதிகமாக திங்கும்போது வயிற்றில் இருக்கிற அண்டு அழுக்கு இந்த கெட்ட கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்கிட்டு வந்துடுது, மலம் வழியாக வெளியே கொண்டு வருது. பட்டு இந்த இலந்த பழம் வந்து இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப எளிமையான மருந்துகள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்குது, கிராமத்தில் கிடைக்குது. அதனால் இதை செஞ்சு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா காய வச்சு இதை பதப்படுத்தி நீங்கள் இடித்து வச்சுக்கோங்க, தண்ணி போடாதீங்க. இதுலேயே ஈரப்பதம் இருக்கும். இதுக்கெல்லாம் 3 கிலோ இடிக்கும்போது தக்காளி 1 கால் கிலோ சேர்த்துக்கலாம். தக்காளியை அடுப்பில் போட்டு சுட்டு தான் எடுக்கணும். அடுப்பில் போட்டு சுட்டு அதை மேல் தொலியை எடுத்துகிட்டு நீங்கள் தக்காளி 1 கால் கிலோ சேர்த்து இடிக்கும்போது ரொம்ப அபூர்வமான ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். வசந்தி மருத்துவ சேனலுக்கு நன்றி.